நம்ம கையில 12 ராசிகள் இருக்கு, 9 கிரகங்கள் இருக்கு, 27 நட்சத்திரங்கள் இதுல இருக்கு. அதனாலதான் கோயில்ல போனோம்னா என்ன பண்றோம், சாமி அப்படி கும்பிடுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாராயண அஸ்தத்தை வெல்றதுக்கு யாருமே கிடையாதுங்கிறப்ப. குரு சரணம். ஆம் டாக்டர் மீனாட்சி. நிறைய விஷயங்களை நான் பேசிகிட்டு இருக்கேன். இதை பார்க்குற எல்லா செல்லங்களும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீடுகளில் வாழணும்னு நான் அம்மாவாக கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது, நமஸ்காரம் அப்படி பண்ணுறோம், இது எவ்வளோ விஷயம் இருக்குங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதை எப்படி பண்ணால் நமக்கு பவர் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு ஒரு கதை இருக்குது மகாபாரதத்தில், என்னன்னு பார்க்கலாம். எப்படின்னா, துரோணாச்சாரியரை தலையை வெட்டி கொண்டுடுறாங்க. அந்த சமயம் அவருடைய பையன் அஸ்வத்தமாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. தன் அப்பா அவரை கொண்டுட்டாங்கன்னு, அவருக்கு ஒரே மகன் அஸ்வத்தம்மா. அப்போ என்ன ஆச்சுன்னா, அதுவும் ஒரு தர்மரை வச்சா அஸ்வத்தமாங்கிற யானை இறந்தது அப்படிங்கிற சொல்ல வச்சு அந்த மாதிரி கொண்டுட்டாங்க. அவர் ஜாலத்தில் இருக்கப்ப அடிச்சிடறாங்க. அஸ்வத்தமா இறந்தான் கேள்விப்பட்டேன்னு அவர் ஜாலம் கண்ணை முடுறாருல, அப்போ அடித்து அவர் தலையை எடுத்துடுறாங்க. அது அஸ்வத்தமாவுக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வந்தது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப ஆக்ரோஷமாக வர்றான். அர்ஜுனன் சொல்கிறான், இது யார், இது எதுக்காக இப்படி பண்ணீங்க? அர்ஜுனன் கொள்ளலாத, ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க? அவர் நம்முடைய குரு ஆச்சாரியா, ஒரு பிராமணன், எப்படி நீங்கள் அவர் தலையை வெட்டலாம், அவர் தலையை எப்படி கொய்யலாம் அப்படின்னு கோவப்படுறாப்புல. அப்போ திரௌபதி சொல்கிறா, என்னை விட உனக்கு அவர் பெருசாகனா அவர் குரு இல்லையா, அவரை யார் யாருக்கு வந்து குருவை வந்து யார் கூட கம்பேர் பண்ண முடியாது இல்லையா. எப்படி அவர் மட்டும் இதெல்லாம் பண்ணுறப்ப பார்த்துட்டு இருந்தாரே, என் சேலையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப அவர் உருகுறப்ப அவர் பார்க்கலையா, என் சேலையை உருகிறப்ப அவர் பார்த்துட்டு இருந்தாரே, அப்போ எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொன்னே இருந்தாலும் அது ரொம்ப தவறு அப்படின்னு அவன் சொல்கிறான். சொன்னப்போ அசுத்தமாக சண்டைக்கு வந்தவனான். சண்டைக்கு வந்தவுடனே அவன்கிட்ட என்ன இருக்குன்னா, நாராயண அஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவன் எடுத்து நாராயண அஸ்திரத்தை விடுறான். விட போகிறப்ப கிருஷ்ண பரமாத்மாவுக்கு என்ன பண்ணுறான்னா, ஆஹா, இவன் நாராயண அஸ்திரத்தை எடுத்துட்டானே, இது அறிஞ்சிருக்கு, யாருமே அதை பார்க்க அதை வந்து போராடவே முடியாது அந்த அஸ்திரத்தில். சி பாஸ்பத அஸ்திரம்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு சிவபெருமான் கொடுத்துருப்பாரு, நாகாஸ்திரம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறையா அஸ்திரங்கள் இருக்கு, வர்ணாஸ்திரம், அதுக்கப்புறம் என்ன இந்த தீயாவர அஸ்திரங்கள், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கு, அக்னி அஸ்திரம், அந்த மாதிரிலாம் நிறைய அஸ்திரங்கள் இருக்கு. ஆனாலும் பாசுபத அஸ்திரமே ரொம்ப பவர். அப்படி இருக்கப்ப அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அஸ்திரம் எதுனா அது நாராயண அஸ்திரம். இப்போ நிலைமை எப்படி இருக்கு, அவன் நாராயண அஸ்திரத்தை அமைச்சானா அவ்வளோ பேர் இறந்து போயிடுவாங்க. கிருஷ்ண பரமாத்மா பார்த்தாரு, இதை எப்படி இந்த நிலைமையை சமாளிக்கிறது அப்படின்ட்டு கடை கடன்னு அர்ச்சனை சொல்கிறாரு. நீ ஒன்றுமே செய்யாது, ரெண்டு கையும் கூப்பிடு, நமோ நாராயணா அப்படி நமகன்னு சொல்லு, அந்த அஸ்திரம் வரப்ப சொல்லணும் அப்படி ஹோல் எல்லா சண்டை போகிற அத்தனை பேரும் சொல்லிடுறாரு. எல்லாரும் கையை கூப்பி நமோ நாராயணான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் பீமன் சொல்கிறார், நான் வீரன், நான் எழுத்து நின்று சண்டை போடுவேன் அப்படின்னு. இவன் ஒருத்தண்டா இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி இவரே ரெண்டு பேருமா போய் அவன் கையை பிடிச்சி இப்படி வைக்கிறாங்க. வச்சு நமோ நாராயணான் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. நமோ நாராயணா, நமோ நாராயணான்னு சவுண்டு கேட்ட உடனே அந்த அஸ்திரம் வந்து அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுது. பார்த்துக்கோ, அப்போ நாராயண அஸ்திரத்தையே வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்குனது என்னன்னா, அந்த நாராயண நமக தான், ஓம் நமோ நாராயணாய் நமக்கான்னு சொன்னீங்கன்னா எல்லாமும் கிடைக்கும். அது என்ன, ஏன் இந்த இந்த நமஸ்காரத்துக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம கையில 12 ராசிகள் இருக்கு, 9 கிரகங்கள் இருக்கு, 27 நட்சத்திரங்கள் இதில் இருக்கு இந்த கையில். அது மட்டுமல்ல, நம்மளுடைய மூளையில என்னென்னலாம் பதிவாகியிருக்கோ அது அத்தனையும் நம்ம கைக்குள்ள பதிவாகியிருக்கு. நம்ம லிவர்னா அது இங்கே இருக்கு, ஸ்பிரீன்னா இதில் இருக்கு, லங்ஸ்னா இதில் இருக்கு, எல்லா அங்கங்களும் இதற்குள் அடக்கம். இந்த கை விரல்களில் எல்லாமும் அடக்கம். பின்னால் எடுத்தீங்கன்னா நம்ம எலும்புகள் எல்லாமும் அடக்கம். ஸோ ஹோல் உடம்பு நம்மளுடைய 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், அது மட்டுமல்ல உங்களுடைய மனசு, உங்கள் புத்தி, அகங்காரம் எல்லாமும் இந்த கைக்குள் அடக்கம்.
அதனாலதான் கோயில்ல போனோம்னு என்ன பண்றோம், சாமி எப்படி கும்பிடுறோம் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சிச்சா? பெரிய அந்த காலத்துல எல்லாம் சிவன் பிறப்ப தலைக்கு மேல வச்சு கும்பிடுவாங்க, ஏன்னா கடவுள் கும்பிடுறப்ப தலைக்கு மேல, பெண்கள் அப்படி கும்பிட முடியாதுங்கிறனாலதான் இப்படி வச்சு கும்பிடணும்னு நம்பிச்சுவாய வாழ்ந்த பேசுறத பாருங்க தெரியும். இங்க வச்சீங்கன்னா குரு, இங்க வச்சு கும்பிட்டீங்கன்னா தாய்தாப்பன்னு அர்த்தம். ஆனா தாய்தாப்பனுக்கு சமம் தானே எல்லா கடவுளும். அதனால உங்களுக்கு ஒரு கஷ்டமான நிலைமை வந்துச்சு, பிரச்சனையா இருக்குன்னா ஒண்ணும் பண்ணாதீங்க, ரெண்டு கையும் சேருங்க, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணம் சொல்லுங்க, நிச்சயமா அது விடும். புரிஞ்சுதா? அதே போல நிறைய மந்திரங்கள் இருக்கு, அதெல்லாம் நான் சொல்ல போறேன், அதை எடுத்துக்கோங்க. நீங்க ஏதாவது ஸ்டோன் வச்சிருந்தீங்கன்னா அதை கைக்குள்ள வச்சுட்டு ஓம் நமோ நாராயணம் சொல்லுங்க, அந்த ஸ்டோன் அதை எடுத்துக்கணும், அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நாங்களும் அதுக்குன்னே ஒரு ஸ்டோன் வச்சிருப்போம், எங்க பிரச்சனைக்குன்னே ஸ்டோனை வச்சுக்கிட்டு அதை பண்ண வச்சுப்போம் இல்லை. அது மட்டுமல்ல வாண்டு அதெல்லாம் நிறைய இருக்குது, நான் அப்புறம் சொல்றேன், இப்போ இதை எடுத்துக்கோங்க. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாராயண அஸ்திரத்தை விடுறதுக்கு யாருமே கிடையாதுங்கிறப்ப அந்த நாராயண மந்திரத்துக்கு அத்தனை பெருமை இருக்கு கண்ணுங்களா. புரிஞ்சிருச்சா? இதை செஞ்சு பாருங்க. ஐ லவ் யூ ஆல், மை லவ்லி சில்ட்ரன். கிட்ட கண்ணுங்களா, பயிர செல்லங்களே, பயிரங்களே.